ஹாய் ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்துக்கேன், இன்றைக்கி உங்களுக்கு இத்தாலியிலேருந்து சூப்பரான ஜாபு, ரொம்ப அருமையான ஜாபு. ஸோ இத்தாலி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஹெல்ப்பர் ஜாப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஹெல்ப்பர் ஜாப் தான் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு அன்ஸ்கில்டு ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் பார்க்குறதுக்கு முன்னாடி இத்தாலி பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இத்தாலி குடியரசு பார்த்திங்கன்னா தெற்கு ஐரோப்பாவில் ஒரு நாடு. அது இத்தாலியில் வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ப்ஸ் மலைப்பகுதியும், ப்ளஸ் வந்து இதில் ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, சில்வேனியா ஆகிய நாடுகளும் எல்லையாக வந்து இத்தாலிக்கு அமைஞ்சிருக்கு. உலகிலே வந்து வாழ்வதற்கு ஏற்ற நாடுகளில் முதன்மையான நாடு வந்து இத்தாலின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான அழகான இத்தாலி நாட்டில் நீங்கள் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி எங்கள் ஜாப்ஸ் சர்ச் பண்ணி எடுக்கிறது, இப்போ என்ன ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எப்படி நீங்கள் அந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற வேலைவாய்ப்பை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முழுசாக பாருங்கள். இத்தாலியில் நீங்கள் செட்டில் ஆகணும், இந்த அழகான மலை பிரதேசங்கள், மலை அழகான வந்து நாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்து ஸ்வீடனு, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி எல்லா நாட்டில் இருக்கிற அன்ஸ்கில்டு ஜாப்ஸு, இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஜாப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட்டில் வந்துடும். ஸோ இன்றைக்கி இத்தாலியை பார்த்துட்ருக்கோம். இத்தாலியை வந்து வாழ்வதற்கு முதன்மையான நாடு அப்படின்னு சொன்னேன். ஸோ இத்தாலி தலைநகரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோம் தலைநகரம். ஸோ ரோம் தலைநகரத்தில் உங்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரம் தான் வந்து இங்கே முக்கியமான கலாச்சாரமாக இருக்குது. ஸோ ரோம் நகர்னாலே உங்களுக்கு தெரியும், பழமை வாய்ந்த அந்த மேற்கத்திய கலாச்சாரம் வந்து உங்களுக்கு அங்கே வந்து பறந்து விரிந்து இருக்குது மேற்கத்திய கலாச்சாரங்கள். ஸோ அந்த அழகான இத்தாலி நாட்டுடைய தலைநகர் ரோம். இங்கே ஆட்சி மொழியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்குது. நாணயம் பார்த்தீங்கன்னா யூரோ தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூரோவில் தான் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இத்தாலியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஜனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்திங்கன்னா 83% பேர் கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க. ஸோ நோ ரிலீஜன் ஃபாலோ பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா 12% இருக்காங்க. நோ ரிலீஜன் ஃபாலோ பண்ணாதவங்க, இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க 3.7% இருக்காங்க. ஸோ இந்த மெயினாக இந்த 3 கேட்டகரியில் தான் வந்து ரிலீஜன் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இத்தாலி யூரோப்பன் நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி தேடி தான் எடுக்கணும். நிறைய வந்து நமக்கு தெரியாமே இருக்குது. இந்த தெரியாத இருக்கிற வேலைவாய்ப்புகள், இந்த மாதிரி வந்து மறைஞ்சிருக்கிற வேலைவாய்ப்புகள்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறதுல நம்ம கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கனால எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இத்தாலி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை இத்தாலிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரியான கண்ட்ரியில் ஜாப் வேணும், எப்படி நம்ம ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத்தாலியில் இந்தந்த ட்ரேடுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து US டாலரில் சொல்கிறேன், யூரோவில் அப்படியே கன்வெர்ட் பண்ணி. நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா US டாலரில் இவங்க 2573 டாலர் கொடுக்குறாங்க. ஃபார்மெண்டிக்கல் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் உங்களுக்கு 1687 டாலர் கொடுக்குறாங்க. டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 1181 டாலர் கொடுக்குறாங்க. ஹோட்டல் வெயிட்டர் பார்த்தீங்கன்னா 1130 டாலர் கொடுக்குறாங்க. இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 2950 டாலர் கொடுக்குறாங்க. கார் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 டாலர் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார்ம் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் 1569 டாலர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரூட் பீக்கர் பார்த்தீங்கன்னா 1569 டாலர் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்து அவங்க கொடுக்குற சேலரி ரேஞ்சஸ்ஸு ப்ளஸ் இந்த கேட்டகரியில். இதெல்லாமே ஆவரேஜ் சேலரி தான், ஃபிக்ஸட் சேலரி கிடையாது. ஸோ சேலரி வந்து மேபி டிபெண்ட் அப்பான் வந்து உங்களுடைய கம்பெனி ப்ளஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை பொறுத்தான் மாறும். ஸோ இது எல்லாமே வந்து இத்தாலியில் கிடைக்கக்கூடிய ஜாப் வேகன்சிஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எப்படி சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதுக்கான சர்ச் பண்ணுற லிங்க்கு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தாலியில் ஹெல்ப்பர் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொன்னால் அது எப்படி அப்ளை பண்ணலான்றது பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க, ஓஷன் க்ரூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓஷன் க்ரூவில் வந்து ஜென்ரல் ஹெல்ப்பருக்காக இப்போ வாண்டட் பார்த்தீங்கன்னா எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மு, ஹோட்டலு, ஃபேக்ட்ரிஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி இவங்க குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10th+2 டிப்ளமோ டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு. ஸோ 10th+2 டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10th பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்பீங்க, 10th பாஸ் ஃபெயில் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கான வேகன்சி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 2000 யூரோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1500 2000 யூரோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த 2000 யூரோ கிடச்சிதுன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 177352 சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இவ்வளோ தானே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எல்லாமே பேசிக் சேலரி தான். ஸோ இது வந்து நம்ம உங்களுடைய ஆவரேஜ் சேலரியாக தான் சொல்ல முடியும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இல்லை உங்களுடைய
நாலேஜை பொறுத்து அங்கே என்ன ஜாப் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி மாறும். இது வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி தான். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சேலரி சொல்கிற மாதிரி டிபெண்ட் அப்பான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டு 21-40 வரைக்கும் தான். ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்புக்கு. 40 வயசுக்கு மேலே இருக்க நிறைய பேர் ஜாப் கேட்டிருக்கீங்க. உங்களுக்குலாம் நான் தனியாக வேறு ஒரு ஜாப் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் மஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பேச தெரியணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் அண்ட் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ரெண்டுமே அவைலபிள், ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க, அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களும் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சுருக்கேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஈசிஆர் பாஸ்போர்ட்டும் அப்ளிகபிள் இருக்குது. ஸோ ப்ராசஸிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க 10 working days சொல்லியிருக்காங்க. எப்போனா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 10 working days அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு மெயின் திங் என்னென்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் எல்லாமே 2-3 weeks வந்து வெயிட் பண்ணணும், ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து வெயிட் பண்ணணும், அப்போ தான் ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லா ரெசியூமும் கலெக்ட் பண்ணி அந்த ரெசியூம்லேருந்து யாரெல்லாம் சூட்டபிளாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து தகுதி வாய்ந்தவங்களாக இருக்காங்கன்றதை சூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இவங்க டிபார்ச்சர் வந்து இந்தியாவிலேருந்து இட்டாலி வழியாக தனியாக வந்து ஆன் அரைவல் விசா வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆன் அரைவல் விசாவை வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் விசாவை கன்வெர்ட்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இட்டாலியில் அவங்க கம்பெனி சைடுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கம்பெனி எப்படி லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த லிங்க் காமிக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் பார்த்து டைப் பண்ணாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி போனாலும் சரி, உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் ஜாப்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மோர் ஜாப்ஸு அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கில்டு ஜாப்ஸும் வந்து இட்டாலியில் நீங்கள் சர்ச் பண்ணணும்னா கீழே அதுக்கும் வந்து உங்களுக்கு தனியாக 3 websites கொடுத்துருக்கேன். அதிலே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இட்டாலி கண்ட்ரியில் இருக்கிற ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கரண்ட் ஜாப் வேகன்சிஸ். ஸோ இப்போ இருக்கிற ஹாட் ஜாப் வேகன்சிஸ் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸ் வந்துக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு ஜாப் தான். ஸோ ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் அதில் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் தகவல்கள், மேலும் பல நாடுகளை பற்றின தகவல்கள், வேலைவாய்ப்புகள், அங்கே இருக்கிற சம்பளங்கள், ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஒன்றுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால நான் ரீப்ளை பண்ண முடியல, சாரி எல்லாருக்குமே. ஸோ என்னால் முடிஞ்சளவு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய வந்து நியூசிலாந்தில் வந்து ஃப்ரூட் பிக்கர் ஜாப் இருக்குது, அது இட்டாலியில் வந்து சேம் அதே ஃபார்ம் ஜாப்ஸ் இருக்குது, நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.